முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலைப்பகுதி இருந்துச்சு. அந்த மலை பிரதேசத்தில் பல விதமான விலங்குகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு, பல விதமான பறவைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. ஆனால் ஒரு காகம் மட்டும் எப்போவுமே ரொம்ப சோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த காகத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அந்த மலைப்பகுதியிலே கிடச்சிச்சு. ஆனாலுமே அந்த காகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சோகம். இந்த காகம் வந்து வெளியில் மக்கள்கிட்ட போனால் மக்கள் வந்து இந்த காகத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் இந்த காகத்தை பார்த்த உடனே அதை வந்து துரத்தி விட்டுறாங்க. அதாவது யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு சோகம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்து கிளையில் உட்காந்துக்கிட்டு அந்த காகம் வந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு ஜென் துறவி வந்து அந்த வழியாக வந்தார். அவர் வந்து அந்த ஆலமரத்தோட அடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த காகம் அழுதுச்சு இல்லை, அந்த அழுகிற அந்த கண்ணீர் துளி வந்து அவர் கன்னத்தில் வந்து விழுந்துச்சு. உடனே அவர் முழிச்சு பார்த்தாரு. மேலே பார்த்தா இந்த காகம் வந்து ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருந்துச்சு. உடனே அந்த ஜென் குரு வந்து அந்த காகத்தை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனைப்பா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த காகம் வந்து, ஐயா நான் வந்து இங்கே ரொம்ப ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஆனாலுமே நான் மக்கள்கிட்டலாம் போனால் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே என்னை வந்து துரத்தி விட்டுறாங்க, என்னை வந்து ஒரு அழகான ஒரு பறவையாக யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ஒரு அழகே இல்லாத ஒரு அருவறுப்பான ஒரு ஜீவன் மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க, இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல ஐயா, என்னால் வந்து இந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியல, நானும் ரொம்ப காலமாக இந்த சோகத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் சொல்லுது. உடனே அந்த ஜென் துறவி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. உடனே சரிப்பா உனக்கு நான் என்ன செய்யணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த காகம் வந்து, ஐயா என்னை வந்து ஒரு அழகான அன்னப்பறவையாக அங்கே மாற்றிடுங்க, ஏன்னா நான் வந்து அந்த மலைப்பகுதி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் ஒரு சின்ன ஏரி இருக்குது, அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா பல அன்னப்பறவைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீந்திக்கிட்டு இருக்கோம், அதை பார்க்குறதுக்குமே பல மக்கள் அங்கே வருவாங்க, அந்த அன்னப்பறவைகள் வந்து அப்படி ஜாலியாக நீந்திக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு போவாங்க. அந்த அன்னப்பறவைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதனால் அந்த அன்னப்பறவைகள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க, அதனால் என்னையுமே ஒரு அன்னப்பறவையாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் கேட்குது. உடனே இந்த ஜென் துறவி வந்து, சரிப்பா ஒன்று பண்ணு, நீ மறுபடியும் அந்த ஏரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு அன்னப்பறவைக்கிட்ட அந்த அன்னப்பறவை உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுட்டு வா, ஒருவேளை உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருந்தால் நான் வந்து உன்னை ஒரு அன்னப்பறவையாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. உடனே இந்த காகமே வேகமாக பறந்து அந்த ஏரிக்கு போகுது. ஏரிக்கு போனால் அங்கே ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை இருக்குது. அதுக்கிட்ட போயிட்டு இந்த காகம் கேட்குது, பறவையே நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க தானே, ஏன்னா உனக்கு மக்கள் எல்லாம் உன்னை பார்க்க வராங்க, மக்கள்லாம் உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால் நீ தான் வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பறவைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், நீ சொல், உன்னுடைய கருத்தை சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் கேட்குது. அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லுது, நீ வேறப்பா எனக்கெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது, ஏன்னா என் உடம்பை பார்த்தே உனக்கு தெரியும், மொத்தமாகவே வந்து நான் வந்து ஒரு வெண்மை நிறத்தினால ஆனவன் தான், என்கிட்ட வேறு எந்த ஒரு கலர்ஸுமே கிடையாது, எப்போவுமே ஒரு மாதிரி வெள்ளையாகவே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே கிடையாது, எனக்கு மட்டும் இல்லை என்னோடய இனத்தில் இருக்கிற அந்த பறவைகளுக்குமே இந்த வெண்மை நிறங்கிறது ரொம்ப போர் அடிச்சிருச்சு, யாருக்குமே இந்த வெண்மை வந்து பிடிக்கலை, வெண்மை நிறங்கிறது ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப போர் அடிக்கிற கலராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் என்ன பண்ணாலுமே என்னுடைய உடம்புகளில் அந்த கலர்ஃபுல்லான அந்த இறகுகள்லாம் வளர மாட்டேங்குது, அதனால் நான்லாம் ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் இல்லைப்பா, நானும் வருத்தத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவை சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அந்த காகம் வந்து, சரிப்பா உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பறவையை சொல், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு பறவையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. அதுக்கு உடனே அந்த அன்னப்பறவை வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சவர்ண கிளி இருக்குல்ல, அந்த கிளி தான்ப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஏன்னா அது உடம்புல பார்த்தீங்கன்னா பல விதமான வண்ணங்கள் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவை சொல்லுது. உடனே அந்த காகமே வேகமாக பறந்து ஒரு பஞ்சவர்ண கிளிக்கிட்டே போகுது. அங்கே போயிட்டு அந்த கிளிக்கிட்டையும் இதே கேள்வியை கேட்குது, கிளியே நீ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க தானே, ஏன்னா உங்ககிட்ட பல விதமான வண்ணங்கள் இருக்குது, அது இல்லாமல் மக்கள் வந்து உன்னை எப்போவுமே பத்திரமா பார்த்துக்குறாங்க, உனக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்குறாங்க, நீ மகிழ்ச்சியாக இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் கேட்குது. அதுக்கு அந்த பஞ்சவர்ண கிளி வந்து,
அட நீ வேறப்பா, ஏன் கடுப்பேத்துற? நான் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் பேர், ஆனால் என்னை வந்து மக்கள் எல்லாருமே பிடிச்சி கொண்டு வந்து கூண்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. என்னால் சுதந்திரமாகவே எடுக்க முடியல. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வானத்தில் சிறகடித்து பறக்கணும்னு ஆசை, ஆனால் என்னை பார்த்த உடனே மக்கள் வந்து பிடிச்சி கொண்டு வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அது ஓகே தான், ஆனால் எங்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரீடம் வந்து பறி போயிடுச்சு. ஃப்ரீடமே இல்லாமல் எத்தனை வண்ணங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுது. அப்படியா, சரிப்பா, சரி உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பறவையை சொல்லேன், அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு பறவையை சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் வந்து அந்த பஞ்சவர்ண கிளிக்கிட்ட கேட்குது. உடனே அந்த கிளி வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த மயில் இருக்குல்லப்பா, அதுதான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற பறவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மயில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற கலர்ஸோட மயில்கிட்ட ரொம்ப அதிகமான வண்ணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயிலை வந்து பல மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, அதை நடனம் ஆடுறதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மயில் தான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான பறவை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சவர்ண கிளி சொல்லுது. உடனே காகமே வேகமாக பறந்து ஒரு மயில்கிட்ட போய் பார்க்குது. அந்த மயில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூவில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த மயில்கிட்ட அந்த காகம் போய் கேட்குது, மயிலே நீ தான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற பறவை நான் நினைக்கிறேன், ஏன்னா உங்கள்கிட்ட வந்து பலவிதமான வண்ணங்கள் இருக்குது, உன்னை பார்க்குறதுக்கு பல மனிதர்கள்லாம் வராங்க. அப்படி இருக்கும்போது நீ தான் ரொம்ப மகிழ்ச்சியான பறவை நான் நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் கேட்குது. உடனே அதுக்கு அந்த மயில் சொல்லுது, அட நீ இங்கே பாருப்பா, நான் வந்து என்ன சொல்கிறது, எங்கிட்ட பலவிதமான கலர்ஸ்லாம் இருக்குது, பலவிதமான வண்ணங்கள் இருக்குது, நான் நடனம் ஆடுறத மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் என்னென்னா என்னையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூண்டில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. மக்கள் எல்லாருமே அந்த கூண்டிலிருந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லைப்பா, என்னுடைய ஃப்ரீடம் போயிடுச்சு. நான் வெளியில் இருந்தாலுமே காட்டில் நடமாடிக்கிட்டு இருந்தேன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பறவையாக இருக்கிறதுனால மற்ற விலங்குகள்லாம் என்னை வந்து வேட்டையாடுதுங்க, எனக்கு அங்கேயுமே உயிர் பயம் இருக்குது. ஆக மொத்தம் எங்கே இருந்தாலுமே எனக்கு ஒரு விதமான பயத்திலே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையை வெறுத்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் சொல்லுது. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ யார் தான் வந்து மகிழ்ச்சியான பறவை, நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் கேட்குது. அதுக்கு அந்த மயில் சொல்லுது, இங்கே பாருப்பா, நான் வந்து பல வருடங்களாக இந்த மிருக காட்சி சாலையில் இருக்கேன். பல வருடமாக நான் இந்த இடத்த வந்து நான் ஆராய்ச்சி பார்த்ததில் பல மிருகங்கள் பல விதமான பறவைகள் எல்லாமே கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் எந்த ஒரு காகத்தையுமே இவங்க வந்து கூண்டில் அடைச்சி வைக்கவே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் தோணுச்சு, பேசாமல் நாம் வந்து ஒரு காகமாக இருந்திருக்கலாம், காகமாக இருந்தோம்னா நாம் ஜாலியாக எப்போ வேணாலையும் சுதந்திரமாக பறந்து போய்கிட்டே இருக்கலாம், யாருமே நம்மளை பிடிக்க மாட்டாங்க, அதனால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சு உன்னோட இனம் அதாவது இந்த காகங்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியான பறவைகள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் சொல்லுது. இதை சொன்ன உடனே அப்போ தான் இந்த காகத்துக்கு புரியுது, ஏன்னா எத்தனை பறவைகள்கிட்ட பேசிச்சு ஆனால் அனைத்து பறவைகளுக்குமே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் காகத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அது வந்து காகத்தை வந்து யாருமே பிடிச்சி ஒரு கூண்டில் அடைக்க மாட்டாங்க, அதை வந்து யாருமே மற்ற மக்கள் வந்து காகத்தை விரும்பலனாலுமே அதோட சுதந்திரம் வந்து எப்பவுமே பறி போகிறது கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த காகத்துக்கு வந்து ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மகிழ்ச்சியோடையே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. பறந்து போயிட்டு மறுபடியும் அந்த சென் துறவியை மீட் பண்ணுது. பார்த்துட்டு, ஐயா நான் வந்து பல பறவைகள்கிட்ட பேசினேன், பேசுனதுலேருந்து ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, நானாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி, அதனால் நான் வந்து எந்த ஒரு பறவையும் மாற விரும்பலை, என்னோடய மனசை வந்து மாறிடுச்சு, நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவிகிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நாம் வந்து மற்றவங்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட செயல்பாடுகள் அதெல்லாம் பார்த்து நம்ம ஒப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க பெரியாள் ஆகிட்டாங்க, அவங்க வந்து அவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் பேசினா தான் தெரியும், அவங்க வாழ்க்கையிலுமே சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், சில துன்பங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் எல்லாருக்கிட்டேயுமே ஏதாவது ஒரு துன்பங்கள் இருக்க தான் செய்யும். எந்த ஒரு மனிதன் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, அதாவது இருக்கிறது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு இருக்கிறாரோ, அந்த மனிதர் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியான மனிதர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளுமே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம், யாரை கூடமே நம்ம வாழ்க்கையை ஒப்பிடாமல். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.